Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. We will talk about a recipe vandu oru podi recipe dhaan paakaporom. Indha podi vandu namba nalla taste nalla irukum, smell nalla super ah irukum. Idhu vandu namma thenga vachi namma indha podi panna porom. Thenga vandu koppara thenga vachi naan innikku pandren. Neenga normal thenga vachi fresh thenga vachum pannalam. Ana fresh thenga na kondam ஒரு ஸ்பூன் ஆயிலோ இல்லை கீயோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பொடியை நீங்கள் இதே மாதிரி மேக் பண்ணலாம். இது இன்னும் இந்த கொப்பரை தேங்காயில் மேக் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது பொரியல் பண்ணணுன்னா லாஸ்ட்டாக அதில் போடலாம், ஃப்ரையில் போடலாம், எல்லாத்துலேயுமே இது நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த தேங்காய் பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து கொப்பரை தேங்காய் இருக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணலாம். அதுலேயும் துருவிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெயில் அதை வதக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம வந்து துருவி எடுத்துக்கிறேன். கொப்பரை வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன். நான் ஒரு கப் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு கப்புக்கு அரை கப் வந்து நான் உளுந்து எடுத்துருக்கேன். நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து நல்லதுங்கிறதுனால நான் அதை எடுத்துருக்கேன். இது அரை கப்னால் இது வந்து கால் கப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நம்மளோட காரத்துக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கலாம். நான் வந்து 20 மிளகாய் கிட்ட வச்சுருக்கேன் இந்த இதுக்கு. இது தான் தேவையானது. நம்ம நடுவில் வந்து கொஞ்சமாக இதில் வறுக்கும் போது பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த உளுந்தையும் கடலப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து வானிலையை நல்லா ஹீட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம், கடலப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா தான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். அப்போ தான் அந்த பொடி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம நல்லா ப்ரௌனாக அதை வறுக்கிறோம். இது நல்லா வறுந்து வரணும். நல்ல டார்க் ப்ரௌனில் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதிலையே நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பொடிக்கு தேவையான அளவுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வறுக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லா இடமுமே இது நல்லா வறுந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா உடனே ப்ரௌன் ஆகிடும், உள்ளாரெல்லாம் கொஞ்சம் வறுக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணலாம். அப்போ தான் அது நல்லா வறுந்து வரும். இது ஒரு பாதி வந்து நம்மளுக்கு வறுந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வறுக்க வேண்டியது இருக்குது. நான் கொஞ்சமாக பெருங்காயம் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இப்போ எனக்கும் முடியல அப்படின்னா கூட இதை நம்ம ரைஸில் அழகாக மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஈஸியாக ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம தேங்காய் சாதம் மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸி. என்றைக்கு முடியலையோ அன்றைக்கி இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசைக்குன்னு இல்லை, சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அது நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மிளகாவையும் இதிலையும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்லா வருந்துடும் மிளகாய். அதனால் லாஸ்ட்டாக இதெல்லாம் நல்லா வருந்துட்டு அப்படிங்கும்போது தான் இதை வந்து நம்ம சேர்க்கணும். இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கொப்பரை தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. இந்த கொப்பரை சேர்த்தோன்னா நம்ம நிறுத்திடலாம். இதில் வந்து நல்லா கூலானோன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அப்புறமா தான் இதை எல்லாத்தையும் அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிளகாவை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மிளகாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா பொடி அளவுக்கு நம்ம குறக்குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் பொடி வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குறக்குறன்னு இருக்கணும், அரைச்சி எடுத்துருக்கோம். இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக இதை அரைக்க தேவையில்லை. பொடியெலாம் எப்படி அரைப்போமோ சேம் அதே மெத்தட்லேயே தான் நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குன்னு இல்லை, ஒயிட் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதையும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக குயிக்காக மேக் பண்ணணுன்னா இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னா நல்லா சாதத்தை வடிச்சிட்டு நம்ம நெய்யோ இல்லை ஆயிலோ ஊற்றிட்டு இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம எதாவது ஃப்ரை பண்ணுறோம், பொட்டேட்டோ ஃப்ரையில் ஏதாவது காய் வச்சு ஃப்ரை பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அதில் வந்து நம்ம நிறுத்துறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் அப்படியே தூவிட்டு ஒரு பிரட்டை பிரட்டிட்டு நிறுத்தினாலே போதும். அந்த ஃப்ரை நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ ஃப்ரையில் போடலாம், பனானா ஃப்ரையில் போடலாம். நம்ம இந்த மாதிரி எந்த காயெல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணுறோமோ அதில் லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல்
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.